பிக் பாஸ் சீசன் செவன்லேருந்து பிரதீப் அவர்கள் வெளியேறினதுலேருந்து பிரதீப்க்கு நிறைய 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 சப்போர்ட்டர்ஸ் உருவாகிட்டாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே வந்து அந்த ரெட் கார்டு இஷ்யூ பற்றி எல்லோரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எல்லோருமே வந்து பிரதீப் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நேற்று தீபாவளி இல்லையா, ஸோ தீபாவளி அதுமா பிரதீப் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஹாப்பி தீபாவளி டு ஆல் ஆஃப் யூ அப்படின்றத சொல்லிட்டு, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் ஜாலியாக தான் இருக்கேன், போய் பட்டாசு வெடிக்கிறதா இருந்தால் வெடிங்க, இல்லை கறி குழம்பு சாப்பிடுங்க, லைஃபை என்ஜாய் பண்ணுங்க, உங்கள் சப்போர்ட்டெல்லாம் நான் படம் பண்ணுவேன்ல, நான் படம் பண்ணக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போடுற ஒரு எமோஜியும் போட்டு லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் நல்லா இருங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பாசிட்டிவ் மைண்டட் பர்சன், பாசிட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகிற ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் எல்லோருமே வந்துட்டு நியாயமாகவே சொல்லியிருக்காரு, இப்போ எனக்கு வந்துட்டு குரல் கொடுக்குறேன்னு சொல்கிறத விட நான் படம் பண்ணக்குள்ளே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தீங்கன்னா எனக்கு அது இன்னமும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குன்றத தான் வந்து இப்படி வந்து சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ கண்டிப்பாக ரசிகர்களுடைய மக்களுடைய ஆதரவு பிரதீப்க்கு நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டு இருக்குது, அண்ட் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அப்படின்றது தாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.